எவ்வளவு பேர் மந்த்லி 1 lakh ஆல்ரெடி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் 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 தெரிவாங்க ப்ளீஸ். நாமக்கல்ல என்னுடைய வேலைக்கு போனா லைஃப்ல ஜெயிக்க முடியாது, யார் பிசினஸ் பண்ணா அவங்க ஜெயிக்கலாம் வந்து கான்ஃபிடென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வந்து எனக்கு என்ன பண்ணீங்க? 1 lakh நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா அது இன்வால்மெண்ட் அது சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க சும்மா சுத்தி கம்பெனி ஹார்ட் வர்க். ஓகே, வேற ஏதாவது சீக்கிரம் ஏதாவது ஒரு சீக்கிரம். ஓகே, சோ கான்ஃபிடன்ஸ் இங்க வரைக்கும் வந்தாச்சு இல்லையா? என்னுடைய பரம்பரையில கார் வாங்கணும். ஒவ்வொரு விஷயம் வருமானம் மொத்தம் 15.5 lakh ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கேன். அதுக்கு காரணம் நான் பொதுவா சொல்றது, நீங்க என்ன கம்பெனி ஜாயின் பண்றீங்கங்கறது ரொம்ப முக்கியம் ரைட்டா? சோ உங்களோட பிளான்ஸ் என்ன, ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். அகைன், நீங்க என்ன கம்பெனி லாக் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி பிளான்ஸ் கம்பெனில இருக்கு, அத பத்தி இன்கம் பண்ணபடி பண்றீங்க ரைட்? ஓகே சூப்பர், தட்ஸ் ஒன் மோர் பாயிண்ட். குட் மார்னிங். நான் திருச்சில வந்திருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான், பில் லீடர்ஸ் மேக்ஸிமம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கீழே லீடர்ஸை சக்சஸ்ஃபுல்லாக பண்ண வச்சோம் அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ணலாம். குட் மார்னிங். என்னுடைய பேர் செல்வகுமார், நான் திருச்சியிலேருந்து வரேன். 2000 இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே நெட்வொர்க்கோட வேறு எதுலேயும் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது அப்படின்றது அப்படியே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நான் இந்த பிஸ்னஸில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு
வருஷத்துல இது வரைக்கும் 90 லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு சம்பாதிக்கணும். 90 லட்சம் சம்பாதிக்க வேண்டாமா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னே தெரியாம ஓடினேன். சம்பாதிக்கணும்னு ஒரே ஒரு எய்ம் மட்டும் வச்சுட்டு ஓடினேன். 1 லட்ச ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கத்துக்க ஆரம்பிச்சேன். அது ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. சம்பாதிக்கிறேன். அப்படி பண்றது இல்ல, ஒரு சில ஆளுகள் மட்டும் தான் வேலை கொடுக்க முடியுது. ஆனா நெட்வொர்க் முறையில தான் பல பேரை நல்ல முறையா வாழ முடியும் அப்படின்றது. நீங்க எவ்வளவு பேர் வேலைக்கு போகணும்னு விரும்புறீங்க? யாரும் இல்லையா? ஏன் அப்படின்னா, நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்துட்டு 11 வருடங்கள் பாக்கி இருக்கக்கூடிய ரயில்வே ஜாபை ரிசைன் பண்ணிட்டு 90,000 90,000 ரூபாய் சம்பளம் பண்ணக்கூடிய வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீங்க ஃபுல் டைம் நெட்வொர்க் போறீங்க. கிரேட் 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 கிரேட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஜெயக்குமார், மதுரை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2004 இருக்கேன். பட் இன்னைக்கு கன்சிஸ்டண்டாக இந்த சார் சொன்ன மாதிரி 1 லாக் கிராஸ் பண்ண இன்கம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம்னா கன்சிஸ்டன்சியை மேடம் வந்து சஸ்டைனபிலிட்டி இருக்கணும். ஏன்னா இத்தனை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளானிங் அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பிளான் ப்ராடக்ட்டு அது வந்து நம்ம லாங் ரன்னுக்கு போகுமா அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக நம்ம மனசில் அனலைஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி அதுல இனிஷியலா சில கஷ்டங்கள் இருந்தாலும் கன்சிஸ்டன்டா அதுல நின்றோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். இந்த கன்சிஸ்டன்சி சொன்னாங்களா, எனக்கு அடிக்கடி கன்சிஸ்டன்ட் கரெக்டா இருக்கேன்னா செக் பண்றது பண்ணும். பல்லு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு அதுக்கு சம்பந்தம் கிளியரா தெரியும். இங்க டென்டல் டாக்டர் இருக்காங்களா? டெக்னீஷியன். காலையில் நம்ம கண்டிப்பா பல்லு எடுக்கும், ஏன்னா எந்திரிச்ச உடனே நிறைய மனமாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக விளக்கிறோம். ஆனால் நைட்டில் விளக்கிறமாங்கிறது முக்கியம். எவ்வளோ நாள் தினமும் நைட்டில் விளக்குறமோ, எவ்வளோ நாள் எப்போல்லாம் டைம் கிடைக்கும் பல் விளக்குறமோ, அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உள்ள டூத் பேஸ்ட்லாம் செம குவாலிட்டியாக இருக்கும் இல்லையா? எஸ் ஆர் நோ? எவ்வளோ வரைக்கும் எவ்வளோ அது நான் குளிக்கும் போதுலாம் பல் விளக்குவேன். ஏதாவது மத்தியானம் குளிச்சா சாயங்காலம் குளிச்சா எப்போலாம் கல்லு. கன்சிஸ்டன்சிக்கு இதை விட ஒரு அருமையான எக்ஸாம்பிள் கிடையாது இல்லையா? மரம் வச்சிட்டோம், தண்ணி ஒரு 4 நாளைக்கு ஒருத்தர் ஊத்துட்டு மறு ஒரு 2 மாசம் கழிச்சு ஊத்து, மரம் இருக்குமாங்க காணாம போயிடும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, டேக் அவே இன்னைக்கு கனெக்ஷன். ஹாய், ஐ அம் அபுபக்கர் ஃப்ரம் கடையநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர்ந்து வந்திருக்கேன். நான் லாஸ்ட் ஒரு 14 மாசத்துல 32,80,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். 84 மாசத்துல 32 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்னவென்றால், 3 விஷயம். ஒரு பிசினஸ் நான் எடுக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ், இந்த 3 கிளாஸையும் ரீச் பண்ணக்கூடிய பிசினஸா இருக்கணும், பிளானா இருக்கணும், பிசினஸா இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே யாருமே பணம் பணம் ஓடாதீங்க. பணத்துக்கு ஓடிட்டீங்கன்னா பணம் கையில வரவே வராது. நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி என்னுடைய உழைப்பு கீழே நான் என்ன உழைக்கிறேன் அப்படிங்கறத மட்டுமே நீங்க பாருங்க, உங்க உழைப்புக்கு கண்டிப்பா பெரிய காசு கிடைக்கும். நான் சம்பாதிச்சேங்கிறத விட நீங்க 4 வேற சம்பாதிக்க வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் உங்களுக்கு. நான் சம்பாதிச்சக்கிறத விட 40 வேற 4 வரையோ 40 வரையோ 400 வரையோ சம்பாதிக்கிறேங்கிற ஒரு பெரிய நோக்கோட போனீங்கன்னா, நீங்க பெரிய அளவில் வளர்ந்துருவீங்கிறது தான் உண்மையான விஷயம். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சார், வணக்கம். என்னோட பேர் மயில் வாகனன், புதுக்கோட்டை மாவட்டம். இந்த நெட்வொர்க் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மைக்ரோ ஃபைனான்ஸ் துறையில் ஒரு 6,000 ரூபாய் சம்பளத்தை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வருமானத்தை வாங்கி ஒருத்தவங்களுக்கு மாசம் மாசம் 6,000 ரூபாயும் இன்ட்ரெஸ்டா நான் கட்டிக்கிட்டு இருந்தேன். சோ அந்த மாதிரி ஒரு தருணத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு, சம்பாதிக்க ஒரு களம் கிடைச்சு. என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான ஒரு விஷயம் தான்
நெட்வொர்க் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்ண பாத்தீங்கன்னா, எனக்கு மாதிரி எவ்வளவு பேருக்கு என் டீம்ல பிரச்சனைகள் இருக்கோ அவங்க உங்க பிரச்சனையை நான் சரி பண்ண மெனக்கிட்டேன். என் பிரச்சனை சரியானுச்சு. நம்மளை நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அந்த கஷ்டத்துல இருந்து அவங்களை எப்படி வெளில கொண்டு வரலாம், ஒவ்வொரு நபரையும் நீ என்ன பண்ண அப்படின்னா அவங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இந்த மாசம் நம்ம ஒரு அஞ்சு பேரை கையில் எடுக்கிறோம்னா, அந்த அஞ்சு பேரையும் அவங்க சம்பாதிக்கணும் மெனக்கடும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வருமானம் வருது, வளருது. ஸ்டார் சொன்ன மாதிரி நம்ம டீம்ல நம்ம நமக்கு அடுத்து உள்ளவங்களை நிறைய பேரை சம்பாதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வருமானம் வருது. இதை நான் கையாண்டேன். இன்னைக்கு மாசம் ஒரு 130,000 மேல நான் சம்பாதிச்சிருக்கேன் எனக்கு. தேங்க்யூ 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 சூப்பர் சூப்பர் தேங்க்யூ. ஸோ ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். நெட் மார்க்கெட்டிங்ல நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் இல்லையா? ஒரு லீடர்ஸால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பேசும். வெரி வேலிட் பாயிண்ட். தேங்க்யூ சார். குட் மார்னிங். பேர் மணிகண்டன், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன். இந்த 100,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சார் சொல்ல சொல்லியிருந்தாரு. என்ன சம்பவம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் உள்ளவங்களை யாரையும் பட்டினி போடக்கூடாது. நம்ம பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, ஆனா அகர்பத்தி தொழில பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து அதுல வந்து மாசம் ஒரு 1.5 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 40 lakhs ஓசிசி இருக்கு. ஆனா அதை விட எனக்கு வந்து டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கினேன். அதுல வந்து ஜாயின் பண்ணி ஒரு 13 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாள் யூடியூப்ல இந்த வீடியோஸ் ஒரு 13 வீடியோஸ் இருக்கு. வர்ற காலத்துல எல்லாம் அகர்பத்தி தொழில் ஆரம்பிச்சது வந்து படிக்காத லேடிஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் தான். ஆனா மோஸ்ட்லி என்கிட்ட போன் பண்றவங்க பிஹெச்டி வரலாம், பிஇலேருந்து அவங்க எம்பிஏ எம்சி எதுவாக இருந்தாலும் அவங்க கால் பண்ணுவாங்க, என் கம்பெனியில் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்போ நெட்வொர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு இறங்கி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இன்னைக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்னன்னா பொறுமை வேணும். நான் வந்து என்கிட்ட ஒரு 30,000 மெம்பர்ஸ் கான்டாக்ட்ஸ், அவங்களாம் என் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணவங்களுக்கு ரிப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தொழிலை விட இன்னொரு தொழில் நெட்வொர்க் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னாலும் அவங்க வந்து படித்தவங்க தான், ஆனால் அதை கேரி பண்ணிக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து கூட நம்ம 100-200 பேர் ஒரு நாளைக்கு நம்ம அப்ரோச் பண்ணாலும் அதுல வந்து வர்றதை வந்து ஒரு 2-3 வர்றாங்களா, அவங்களுக்கு உண்மையான பிளான் கம்பெனியுடைய பிளானை தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணணும். சாருடைய சாருகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் நான் நெட்வொர்க் செலக்ட் பண்ணியிருக்கேன். சாருகிட்ட கோச்சிங் எடுத்துக்கலாம்னு வந்திருக்கேன். மெயின் என்னன்னா பொறுமை. அடுத்தது வந்து எந்த ஒரு கம்பெனியை பத்தி அந்த பிளானை பத்தி உள்வாங்கி ஒரு ரெகுலரா நம்ம அதை பத்தி ஸ்டடி பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதனால தான் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். படப்பட சொல்லுங்கன்னா, ஆக்சுவலி இந்த நெட்வொர்க் இருக்குங்கிற மைக் கிடைச்சல இந்த பிரச்சனை தான். இந்த 30 செகண்ட் இந்த சைட்ல கதையே கிடையாது. எங்க இருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அங்க பிடிச்சிட்டேன். சோ நம்ம பொழப்பியாது, தப்பா நினைச்சிடாதீங்கன்னா. யா ப்ளீஸ். வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். என் பேர் ரவிதாசன், நான் கிருஷ்ணகிரியில இருந்து வரேன். நான் ரொம்ப நேரம் பேசல, ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இவங்களுக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும் எப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் நெட்வொர்க் மார்க்கெட்ல 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நெட்வொர்க்ல 50,000 ரூபாய் சம்பாதிச்சேன். ரெண்டாவது நெட்வொர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நெட்வொர்க்ல நான் என்ன கத்துக்கிட்டனோ அந்த விஷயத்தை நிறைய பேருக்கு கத்து கொடுத்தாங்க. வித்தியா கத்து கத்துக்கிட்டு 5 மாசத்துல 13 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சோம்.